எதிர்காலத்தில் மாநில நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பங்களிப்பு என்ற தலைப்பில் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் வங்கிகளுக்கு இடையேயான ஆரோக்கியமான போட்டியில் நிலைத்திட கூட்டுறவு வசதிகளை விரிவாக்கம் செய்வது அவசியம் என்று தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகள் தொடர்ச்சியாக கடன்களை வழங்கி மக்களின் தேவைகளை நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் அமித்ஷா கூறினார். सभी क्षेत्रों में देश दुनिया में सर्वोच्च स्थान पर हो, ऐसे भारत का निर्माण इस 25 साल के अंदर करना है और वो तभी हो सकता है जब निर्माण की प्रक्रिया में सभी की सहभागिता हो, सभी का सहकार भी हो और सभी क्षेत्रों के लोग अपने अपने लक्ष्य तय कर 25 साल में लक्ष्य की सिद्धि प्राप्त करें। तो आजादी के 75 साल से आजादी के 100 साल, अमृत महोत्सव से शताब्दी महोत्सव का 25 साल का ये कालखंड नरेंद्र भाई ने देश के सामने अमृत काल के रूप में वर्णित किया है और अमृत काल संकल्प सिद्धि का काल है। கூட்டுறவு மூலம் செழுமை என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு இம்மாநாடு வலு சேர்க்கும். ரிசர்வ் வங்கி நிபுணர்களின் பரிந்துரைகள், தேசிய கூட்டுறவு நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் 100 ஆண்டு சேவை குறித்தும் இந்த 2 நாள் மாநாட்டில் பாராட்டப்பட உள்ளது.